இன்னைக்கு நம்ம ஈசி தியரியில உள்ள ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க்கிங் உடைய யூனிட் 2 ல மாடுல் 6 வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சர்வோ ஸ்டெபிளைசர் அண்ட் யுபிஎஸ். ஆல்ரெடி நம்ம மாடுல் 5 ல என்ன பார்த்திருக்கோம்னா VGA SVGA அப்படிங்கற கிராபிக்ஸ் கார்டு பத்தியும் மோடம்னா என்னன்றதையும் மோடமோட பிளாக் டயகிராமையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்குரிய மாடுல் 6 ல நம்ம பார்க்க போற கண்டென்ட்ஸ் என்னன்னா सर्वो स्टेबिलाइजर ना என்னன்றதையும் UPS ना என்னன்றதையும் அதோட டைப்ஸை நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசர். ஸ்டெபிலைசர் அப்படினா நம்ம இந்த பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எங்க யூஸ் பண்றோம்? நம்ம வீடுகள்ல யூஸ் பண்றோம் இல்லையா? சோ வீட்ல எந்த பிளேஸ்ல நாம யூஸ் பண்றோம்ங்கறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் என்ன செய்றோம்? இந்த ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? அதாவது EB ல இருந்து கிடைக்கக்கூடிய சப்ளை வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது இன்கிரீஸ் ஆகும் ஆர் டிகிரீஸ் ஆகும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ கான்ஸ்டன்ட்டா கொண்டு வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்றோம். அதனால தான் நம்மளோட டிவி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டெபிலைசர் யூனிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்டெபிலைசர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இப்ப சர்வோ ஸ்டெபிலைசர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்குரிய டயக்ராம் பாருங்க, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இன்புட் இருக்கு, இன்புட் பக்கத்துல இருக்கிறது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு சீரீஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதே இது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய அந்த மூவிங் கான்டாக்ட்ல இருந்து என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து சர்வோ மோட்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது அது பக்கத்துல உள்ளது வந்து கண்ட்ரோல் யூனிட். அது சைட்ல இந்த பக்கம் சென்ஸ்ட் அவுட்புட்னு இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு எரர் ஆம்பிளிஃபயர் வந்து இருக்கும். சரியா? இதை வச்சு பின்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட மாடல், கெப்பாசிட்டி, ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்கு இல்லையா. அது போக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளவுல இருந்து எவ்வளவு கிடைச்சிச்சுன்னா அதாவது 150 ல இருந்து 270 வரைக்கும் இருந்தாலும் அவுட்புட் வோல்டேஜ் இந்த ஸ்டெபிலைசர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும்? 200 ல இருந்து 240 வரைக்கும் என்ன இருக்கும்? மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். தட் இஸ் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இதுதான் இந்த எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசருடைய ஒர்க். நெக்ஸ்ட் சர்வோ ஸ்டெபிலைசருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா டயக்ராம்ல என்ன இருந்தது? ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. ஸோ சர்வோ ஸ்டெபிலைசர் இஸ் மெய்ட் அப் ஆஃப் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வைண்டிங் இருக்கும். அந்த ரெண்டு வைண்டிங்க டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? சுத்தி வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல அந்த வைண்டிங் கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு மூவிங் கான்டாக்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங் மேலே என்ன செஞ்சுட்டு இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து எது மூலமாக ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார் மூலமா. பார்த்தோம் இல்லையா அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு கான்டாக்ட் வந்துச்சு. அந்த கான்டாக்ட் எங்கே போய் கனெக்ட் ஆயிருந்தது? சர்வோ மோட்டாரில் கனெக்ட் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஆம்பிளிஃபையர் இருக்கு. இந்த எரர் ஆம்பிளிஃபையரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் வோல்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலமா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வோ மோட்டார் வந்து டிரைவ் ஆகும். எரர் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அவுட்புட் வோல்டேஜை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா சர்வோ மோட்டரை போய் டிரைவ் பண்ணிடும். அது டிரைவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து மூவ் ஆகி வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிடும்? அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த கான்செப்டில் இது வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூபிஎஸ். யூபிஎஸ் மீன்ஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. யூபிஎஸ்ன்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம வீட்டில் உள்ள யூபிஎஸ் சப்ளை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து யூபிஎஸ். யூபிஎஸ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம வந்து EB-லிருந்து பவர் எதுவும் நமக்கு கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த யூபிஎஸ் மூலமாக கிடைக்கிற பவரை நம்ம வீட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் கண்டினியூஸ் பவர் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டூரிங் அவைலபிலிட்டி ஆஃப் ஏசி அண்ட் டூரிங் பவர் கட். ஓகேவா? அதாவது நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் மெயின் இல்லையா. அதுக்கு பவர் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அதுக்கு பவர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதில் உள்ள டேட்டாஸ் வந்து லாஸ்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரிங்களா? இதில் ரெண்டு டைப் ஆஃப் யூபிஎஸ் இருக்கு. என்ன யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் யூபிஎஸ் அண்டு ஆன்லைன் யூபிஎஸ். இப்ப நீங்க பாக்குற டயக்ராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த டயக்ராம்ல பவர் சப்ளை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எது அடுத்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு பவர் சப்ளை போயிட்டே இருக்கு. நடுவில் உள்ள டிவைஸ்க்கு பேர் தான் வந்து யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூபிஎஸ் வழியாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். அதனால சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் யூபிஎஸ் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃப்லைன் யூபிஎஸோடைய பிளாக் டயக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்கேனாலும் பார்த்தோம்னா என்ன செய்வேன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு கூட ஒரு யூபிஎஸ் வந்து இருக்கும். அது வந்து எப்பவுமே என்ன செஞ்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, ஃபார் அன்இன்டரப்டட் பவர் சப்ளைக்காக. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை வந்து கிடச்சிட்டு இருக்கு, ஏசி சப்ளை வந்து கிடச்சிட்டு இருக்கு. அது அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் இருக்கு, சரிங்களா. அது போக கீழே உள்ள அந்த பிளாக்ஸ்லாம் பாருங்க, ஒவ்வொரு பிளாக்கும் நீங்கள் ஆல்ரெடி படித்த அதே டாபிக்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அடுத்து வந்து பேட்டரி இருக்கும், இன்வெர்ட்டர் இருக்கும், சரியா. இதுதான் ரெக்டிஃபையர் வந்து நீங்கள் ஆல்ரெடி போன செமஸ்டர் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ரெக்டிஃபையருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பேரென்னது ரெக்டிஃபையர் யூனிட்டோட மெயின் ஒர்க், சரிங்களா. அதே மாதிரி இன்வெர்ட்டருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசி பவரை ஏசியை கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்வெர்ட்டருக்குரிய ஒர்க். அப்போது ரெக்டிஃபையர் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி, இன்வெர்ட்டர் டிசி டு ஏசி, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஏசி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் மூலமாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு போயிட்டுருக்கு டைரெக்டாக. இப்போ ப்ளூ கலர் லைனில் உங்களுக்கு காமிக்குது இல்லையா, ஸோ அந்த லைன் வந்து எங்கே போகுது, டைரெக்டாக ஏசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் மூலமாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு போயிட்டுருக்கு. அதே சமயம் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி சார்ஜர் மூலமாக பேட்டரி கீழே உள்ள பேட்டரி என்ன செஞ்சுட்டு இருக்கு, சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ்ஸுடைய ஒரு ஃபஸ்ட்டு பார்ட், சரிங்களா. இப்போ இதுக்குரிய தியரி பார்க்கலாம். இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட் இருக்கும், சென்சிங் சர்க்கியூட். அது என்ன பண்ணிகிட்டு இருக்குமா, கண்டினியூஸாக ஏசி சப்ளை வருதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருக்கும், சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஏசி சப்ளை எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அதை என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாண்ட் பை பவர் சிஸ்டத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிடும். அதாவது பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செஞ்சிடும், சுவிட்ச் ஓவர் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இந்த டயக்ராமில் பவர் வந்து இப்போ ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரியில் வந்து டிசி பவர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போவுமே பேட்டரியில் வந்து டிசி பவர் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டிசி பவர் எங்கே போகும், இன்வெர்ட்டர் மூலமாக கம்ப்யூட்டருக்கு வந்து சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் பேட்டரியிலேருந்து கிடைக்கக்கூடிய டிசி வந்து இன்வெர்ட்டரில் டிசி டு ஏசியாக கன்வெர்ட் ஆகி அந்த ஏசி பவர் எங்கே போயிட்டுருக்கு, கம்ப்யூட்டருக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஆஃப்லைன் யூபிஎஸோட ஒர்க்கு. ஆஃப்லைன் யூபிஎஸை வந்து வேகமாக ஷார்ட்டாக சொல்கிறேன், முதல் ஏசி பவர் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் மூலமாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு போய்கிட்டுருக்கு. அதே சமயம் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். எப்போ பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அந்த டைமில் பேட்டரியில் உள்ள டிசி பவர் வந்து இன்வெர்ட்டர் மூலமாக கம்ப்யூட்டருக்கு சப்ளை ஆகுது. இதுதான் வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ், சரிங்களா. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சிங் டிவைஸ் சொன்னோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் சென்சர் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். பவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதை சென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கிறனால, அந்த டைமுக்குள்ளே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் சிஸ்டம் வந்து சடன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த ஸ்விட்சிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த சடன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்ல. அடுத்தது ஆன்லைன் யூபிஎஸ். இதில் உள்ள டயக்ராம் பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் என்ன செய்யல, இங்கே இல்லை இல்லையா. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பவர் வந்து ரெக்டிஃபையர் போகுது, ரெக்டிஃபையரில் இருந்துட்டு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு போகுது. நடுவில் உள்ள டிவைஸ் பேர் என்ன, பேட்டரி, சரியா. இதுதான் வந்து ஆன்லைன் யூபிஎஸ். இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ல மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து எப்போவுமே என்ன செஞ்சுட்டே இருக்கும், இந்த ஏசி மெயின்லேயே வந்து கனெக்ட் ஆகியே இருக்கும். அதுதான் வந்து ஆன்லைன் யூபிஎஸோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ ஏசி பவர் வந்து டைரெக்டாக வந்து பேட்டரியிலே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் டைரெக்டாக அங்கே இன்வெர்ட்டர் மூலமாக சிஸ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும், சப்ளை வந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால பவர் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் உள்ள டிசி பவர் வந்து இன்வெர்ட்டர் மூலமாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு வந்து கிடச்சிரும். அதனால மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் யூபிஎஸ்ல பேட்டரி வந்து ஆல்வேஸ் கனெக்டட் டு த ஏசி மெயின், சரிங்களா.
இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பேட்டரிஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு த அவுட்புட் த்ரூ இன்வெர்டர் சரிங்களா அதாவது ஏசி பவர் வந்து அவைலபிளா இருக்கும்போது பேட்டரி என்ன பண்ணிட்டே இருக்கும் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் மூலமா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் எப்போ பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறது நின்றுட்டு என்ன பண்ணிடும் அதுக்குரிய டிசி பவரை எங்கே கொடுக்கும் இன்வெர்டரில் போய் டிசி ஏசியாக கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு வந்து கண்டினியூஸ் சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ஸியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பவர் சப்ளை என்ன செஞ்சுட்டே இருக்கும் நமக்குரிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை என்ன செஞ்சுட்டே இருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லி ஆன்லைன் யூபிஎஸ்ல நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சர்ஜ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சர்ஜ் வோல்டேஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஏற்படக்கூடிய ஒரு ஓவர் வோல்டேஜை தான் வந்து சர்ஜ்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 நானோ செகண்ட் அளவுக்கு என்ன செய்யும் இருக்கும் இப்படி இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடும் டேமேஜ் பண்ணிடும் ஸோ இப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்ஜ் சப்ரெசர் அப்படின்ற ஒரு டிவைஸ் என்ன பண்ணுறோம்னா ஏசி லைனில் இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த சர்ஜ் சப்ரெசரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் டேமேஜ் டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் நெக்ஸ்ட்டு ஸ்பைக்கு ஸ்பைக்குங்கிறது நத்திங் பட் என்னதுன்னா ஒரு ஓவர் வோல்டேஜ் தான் இதோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 நானோ செகண்ட்ஸ் அளவுக்கு இருக்கும் ஸோ இது மூலமாகவும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகும் இப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஐசோலேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை ஏசி லைனில் நம்ம என்ன செஞ்சிடும் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை டேமேஜ்லேருந்து என்ன செஞ்சுக்கலாம் காப்பாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாடூலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர்னா என்னன்றதையும் சர்வோ ஸ்டெபிளைசருங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக யூபிஎஸ் பற்றி பார்த்துருக்கோம் அதோட டைப்ஸ் வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் யூபிஎஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்த மாடுலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் உடைய பிளாக் டயக்ராம் அண்டு ஒர்க்கிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ